هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. வானவர்களின் பிரார்த்தனைகளை பெற்றுத் தருகின்ற சந்தர்ப்பங்களிலே ஒரு சந்தர்ப்பம் பற்றி இலங்கையைச் சேர்ந்த ஆலிம் ஒருவர் உபதேசம் செய்திருக்கின்றார். யூடியூப் தளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த உபதேசத்தை முன்வைத்து இதிலே இவர் கூறுகின்ற ஹதீஸ் சஹிஹானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். ஆம், இந்த ஆலிம் குறிப்பிடுகின்ற ஹதீஸ் மிகச் சரியானது. சஹீல் புகாரி, சஹீ முஸ்லிம் முதற்கொண்டு பல்வேறு நூல்களிலே இது பதிவாகியிருக்கின்றது. ஆனால் இந்த ஆலிம் ஹதீஸின் ஒரு பகுதியை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு பகுதியை விட்டிருக்கின்றார். அதுவும் கூட தொழுகை முடிந்து அதே இடத்திலே அமர்ந்திருப்பது வானவர்களின் பிரார்த்தனையை பெற்றுத்தரும் என்று கூறுகின்ற ஆலிம் அதே ஹதீஸின் இறுதியிலே அதற்கு சொல்லப்பட்டுள்ள நிபந்தனையை கூறாமல் விட்டிருக்கின்றார். இதுதான் ஆச்சரியத்தை தருகின்றது. ஒரு மனிதர் தொழுகை முடிந்து அதே இடத்திலே அமர்ந்திருப்பார் என்றால், யா அல்லாஹ், அவருக்கு நீ கருணை காட்டிடுவாயாக, அவரை மன்னித்தருள்வாயாக, அவரது தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று வானவர்கள் அவருக்காக பிரார்த்திப்பார்கள். இதனை இந்த ஆலிம் கூறுகின்றார். இது ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு நிபந்தனை அதே ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. மாலம் யூதி ஃபீஹி மாலம் யுஹ்திஸ் ஃபீஹி, எதுவரைக்கும் அந்த மனிதர் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கின்றாரோ, அவருடைய ஒவ்வொ முறியாமல் இருக்கின்றதோ, அதுவரைக்கும் தான் வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும் என்று அதே ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது. கைசேதம் இந்த ஆலிம் நிபந்தனையை விட்டுவிட்டு வெறுமனே வானவர்களின் பிரார்த்தனை கிடைப்பது மட்டும் பற்றி மட்டும் கூறியிருக்கின்றார். இதனைவிட மிகப்பெரிய கைசேதம் என்னவென்றால், வகியை மாத்திரமே நான் பின்பற்றுகின்றேன் என மக்களுக்கு நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விடயம் குர்ஆனிலே இருக்கின்றது. அந்த அடிப்படைக்கு முரணானவற்றின்பால் அழைக்கின்றவர்களாகவே இதுபோன்ற ஆலிம்கள் இருக்கின்றார்கள். அடிப்படை விடயங்கள் உட்பட நபியின் சுன்னாவை முறையாக கற்று அதனை மக்களுக்கு சரியாக போதிக்கின்ற நிலைமை மிக குறைவாகவே இருக்கின்றது. கடமையான தொழுகையின் பின்னர் உலு முறியாத வரையில் எந்த அளவு நேரம் நாம் அதே இடத்திலே அமர்ந்திருக்கின்றோமோ, அதுவரைக்கும் நிச்சயமாக வானவர்கள் எங்களுக்கு பிரார்த்திப்பார்கள். அது மிகச்சிறந்த காரியமாகும். அதே நேரத்திலே கடமையான தொழுகை முடிந்து இமாம் துஆ ஓத மாமூம்கள் ஆமீன் கூறுவார்கள் என்றால் இது ஒரு பிதஅத் ஆகும். ஆயிரக்கணக்கான தொழுகைகளை தொழுத நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இவ்வாறு கடமையான தொழுகையை தொழுவித்த நபி அவர்கள், அதன் பிறகு அவர்கள் துஆவோத சஹாபாக்களாகிய மாமூம்கள் ஆமீன் 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 என கூறுவது நபியுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அது இடம்பெறவில்லை. அது ஒரு பிதஅத் ஆகும். இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், கடமையான தொழுகை முடிந்து அதே இடத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால் பிறருக்கு தொல்லை கொடுக்காத வரையிலே, உங்களது உலு முறியாத வரையில் நிச்சயமாக வானவர்கள் உங்களுக்கு பிரார்த்திப்பார்கள். அதே நேரத்தில் அந்த இடத்தில் அமர்ந்து நீங்கள் கூட்டு துவா செய்வீர்கள் என்றால் இது ஒரு பிதஅத் ஆகும். பிதஅத் என்பது ஈமானை பறிக்கக்கூடியது என்பது பற்றிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது.
எனவே இந்த ஆலிம் தொழுத உடனேயே ஓடி விடாதீர்கள் என்ற ஒரு விடயத்தை கூறுகின்றார். தொழுத உடனேயே பிதஅத்து செய்யாமல் அமர்ந்திருப்பார் என்றால் இவர் கூறுவது சரியானது. ஆனால் நடைமுறையிலே சமூகத்திலே 1999 பேர் என கூறும் அளவிற்கு கடமையான தொழுகை முடிந்ததும் அதே இடத்தில் அமர்ந்து கூட்டு துவா என்ற பிதஅத் உட்பட பல பிதஅத்துக்களை செய்கின்றார். இப்படி பிதஅத்து செய்வதற்கு தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்வதை விட அந்த இடத்தை விட்டும் ஓடிவிடுவதென்பது மிகச் சிறப்பானது. தவறாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. கடமையான தொழுகை முடிந்து அதன் பிறகு எந்த பிதஅத்தும் இல்லாமல் அதே இடத்தில் நீங்கள் உதுவோடு அமர்ந்திருக்கும் வரைக்கும் நிச்சயமாக வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். அதனை சொல்லுகின்ற இதுபோன்ற ஆலிம்கள் அந்த இடத்திலே இருந்து பிதஅத்து செய்வார்கள் என்றால் பிதஅத்து செய்வதை விட்டும் வெறுண்டோடுவதே சிறப்பானதாகும். இதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.